நம்ம இப்போ வந்திருக்கிற ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கபிலா. என் பின்னாடி இருக்கு இந்தியன் குசீன். இது வந்து நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட். உள்ளே போய் எப்படி இருக்குது ஃபுட்டுன்னு பார்க்கலாம். இந்த வருஷத்துடைய முதல் ரெஸ்டாரண்ட் இது தான். எப்படி இந்த வருஷம் போகுதுன்னு பார்ப்போம். ஏன் சாப்பிட்டுட்டு இந்த கடையோட ஆம்பியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹை எண்ட் ஆம்பியன்ஸாக இருக்குது. லைக் சிட் டவுன் டின்னர். ஜென்ரலி பஃபே இருக்கும், ஆனால் இங்கே கோவிட்னால பஃபே கிடையாது. இந்த செட்டிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது. பிளேட் செட்டிங் எல்லாமே பாருங்கள். வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்கு கைக்கு ஒரு ஹேண்ட் டவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மெனியூ வச்சுருக்காங்க. லிமிட்டெட் மெனியூ தான் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு ஆத்தென்டிக் பஞ்சாபி ரெஸ்டாரண்ட். டேட் நைட் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அந்த மாதிரி வரத்துக்கு ஒரு ஏற்ற இடம். ஏன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எல்லாமே கொஞ்சம் ஹை எண்டாக தான் இருந்தது. அதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாமே பேசிக் ட்ரிங்க்ஸே $5-6 அப்படி இருந்தது. ஸோ அதனால் கண்டிப்பாக அது ஹை எண்டுன்னு தான் சொல்வேண்ணா. கூட்டம் அவ்வளோ இல்லை. நாங்கள் வந்த டைமில் உள்ளே வரும்போது நம்மளுடைய கோவிட் வேக்சின் ப்ரூஃப் கேட்டாங்க எல்லாருக்கும். ஸோ நம்ம ஃபோனில் எல்லாருமே வி ஹேட் ஆர் ப்ரூஃப், லைக் இந்த கியூஆர் கோடு வச்சுருந்தோம், அது காட்டிட்டு தான் வந்தோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து இப்போ ஓமிக்ரான் நிறையா வருதுன்றதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து ஒரு 30 people இருந்திருப்போம், அவ்வளோதான். நிறைய பேர் இல்லை. சான் ரமோனில் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட். பே ஏரியாவில் இருந்தீங்கன்னா சான் ரமோனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த செட்டப் பிளேட் செட்டிங் எல்லாமே வந்து நல்ல ஹை எண்டான பிளேட்ஸ். இந்த சைனாலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சைனா வேர் அப்படிம்பாங்க, அது மாதிரி. இந்த இடத்துல வந்து அவங்க பஃபே சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பஃபே சர்வீஸ்லேயும் இதே டைப் ஆஃப் ஃபுட் தான் அவங்க வச்சுருந்தாங்க. லைக் இதே மாதிரி நம்ம சாப்பிட்ற, இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ஃபுட்டு, அதே ஃபுட் தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுவும் லஞ்சுக்கு மட்டும்தான் பஃபே உண்டு, டின்னருக்கு வந்து அலகார்டே. இதான் அந்த பஃபே செட்டப். இந்த பஃபே செட்டப் வந்து ஒரு எத்னிக் வேர் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பிராஸ் யூட்டன்சில்ஸ் அண்ட் பிளேட்ஸ் அண்ட் கப்ஸ். அவங்களுடைய சர்விங் வேர் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே டிஸ்பிளேல இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். இப்போ அது கீழேயே பிளேட்ஸ்லாம் வச்சுருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துலையும் அழகாக பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ப்ளூ கலரில் இருப்பாங்க ரைட் சைடில். ரொம்ப நல்ல கான்செப்ட். ஒரு பக்கம் நல்ல பிரைட் சன்னி பிளேஸ் ஆல்சோ. ஐ திங்க் ஈஸியாக ஒரு 150 people உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இடம் இருக்குது அங்கே உள்ள. நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ, மேண்டேட்ரி குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஸ்ரீஜித் அடுத்த வாரம் ஊருக்கு போயிடுவான், அதனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு வந்தோம். ஃபஸ்ட் ஐட்டம் வந்திருக்கு. இது பேர் வந்து தவா ஃபிஷ் பேன். இந்த இது வந்து சூடாக இருக்குது, அதில் வந்து சிசிலர்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. மீனை வந்து மேரினேட் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு தந்தூரி மேரினேட் மாதிரி. லெமன் புளிஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. திலாப்பியான்னு நினைக்கிறேன். வெறும் ஃபில்லே தான், ரொம்ப ஃப்ளேக்கியாக நல்ல ஒரு தந்தூரி மசாலா போட்டிருந்தாங்க. ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் இருந்துச்சு, ரொம்ப ஸ்பைசி கிடையாது. குவான்டிட்டியும் நல்ல நிறைய குவான்டிட்டி. இது ஒன்று பத்தாது எல்லாருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு ஆர்டர் பண்ணோம். நல்ல சுட சுட அந்த கேரமலைஸ்ட் ஆனியனோட சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஃப்ளேவர். ஐ திங்க் ஒரு பிளேட் வந்து $18 அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. இது மேலே வந்து கோட்டிங் கிடையாது, கிரில்டு கிடையாது. அது வந்து எப்படின்னா லைட்டாக மேலே அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த லைட்டாக டஸ்ட் பண்ணி ஃப்ரை பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிசிலரில் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து எல்லாருமே ஹெல்ப்பில் கூட மென்ஷன் பண்ணியிருந்த ஐட்டம். இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த தவா ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. இது சிக்கன் பிரியாணி, தம் போட்ட ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. நார்த் இண்டியன் ஸ்டைல், நாட் சவுத் இண்டியன் ஸ்டைல். பாஸ்மதி ரைஸ் போட்டு போன்லெஸ் சிக்கன் மாதிரி இருக்குது பார்க்க. கூட வந்து ஒரு பாட் ஆஃப் ரைத்தா கொடுத்துருக்காங்க.
ட்ரை பண்றீங்களா? மசாலா நிறைய ஸ்ட்ராங்கான மசாலா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் நம்ம ஊர் பிரியாணி ஸ்டைல் கிடையாது, நார்த் இந்தியன் ஸ்டைல்னால ஜாஸ்தி அஜ்வைன் ஓமா. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண 4 ஐட்டமும் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம வந்து 3 கிரேவி அண்ட் 1 ட்ரை ஐட்டம் ஆர்டர் பண்ணோம். இந்த நடுவில் இருக்குல்ல இந்த மலாய் சிக்கன், இது வந்து ட்ரை ஐட்டம் மாதிரி தான் அவள் பயங்கரமாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ணா, ஆனால் குழம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் ஐட்டம் வந்து அது இல்லாமல் பிரெட் பேஸ்கெட் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் ஐட்டம் வந்து கடி பக்கோரா. இந்த உள்ளே போட்டிருந்த பக்கோடா வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் அந்த கிரேவி வந்து யூஸ்வலாக இருக்கிற கடி மாதிரி இல்லை, இது ஏதோ ஒரு பேஸ். ஓகே, இந்த இது சாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட்டர் சிக்கனே வந்து கொஞ்சம் புளிப்பு காரம் எல்லாம் அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி மலாய் சிக்கன், அது பேர் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் போட்டு பண்ணியிருந்தாங்க. இது நல்ல ரிச்சான கிரேவியாக இருந்தது, ஜாஸ்தி பட்டர் போட்டிருந்தாங்க, அதனால் கொஞ்சத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. இது வந்து ப்ரான் கறி, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன்னா கோகோனட் பேஸ் போட்ட கிரேவி மாதிரி இருந்துச்சு. க்ரீம் ஆட் பண்ணியிருக்காங்க ஆப்வியஸ்லி, நல்ல க்ரீமியாக இருந்தது, ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருந்த கிரேவி. எக்கச்சக்கமான ப்ரான் பீசஸ் இருந்தது, வேல்யூ ஃபார் த மணி. அது இது வந்து சிக்கன் வித் மஷ்ரூம், சாதாரண ஒரு நார்மல் வெங்காயம் தக்காளி போட்ட சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் மஷ்ரூம் ஆட் பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிளாண்டாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங், பட் காரம் பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், கார்லிக் நான் ஒன்று ஆர்டர் பண்ணோம். இது வந்து லாச்சா பராத்தா. லாச்சா பராத்தான்றது வந்து லேயர் லேயராக இருக்கும்ல, அந்த சப்பாத்தியே மடித்து மடித்து நம்ம ஊரில் சுடுவோம் இல்லையா, அடியில் லேயர் இருக்கும், அந்த அதுக்குள்ளே வந்து நெய்யெல்லாம் தடவிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்யூஷுவலாக நீங்கள் பார்க்காத ஒரு ஐட்டம் வந்து சிக்கன் ஸ்டஃப்ட் நான் அப்படின்றது, இதுதான் அது. தந்தூரி சிக்கனை வந்து நானில் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க, ஸோ அதுவும் ரொம்ப நல்ல ஐட்டம். ரெகுலர் கார்லிக் நான் இருந்துச்சு. இதெல்லாம் வச்சு தான் இந்த கிரேவி எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணோம். ஓவரால் என்ன பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா, அந்த தவா ஃபிஷ்ஷு, அந்த லாச்சா பராத்தா, அந்த ப்ரான் கறி, இது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒயிட் ரைஸோடையும் ட்ரை பண்ணியிருக்கலாம், நாங்கள் ரைஸ் சாப்பிடல, இந்த ப்ரான் கறி தான் எனக்கு பிடிச்சது ரொம்ப. கொஞ்சம் ரைத்தா கொடுங்க. குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கு, ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹை எண்டில் தான் இருக்குது, ஆனால் கொடுக்குற காசுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க, ரிச்சாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய ஒரு ரெஸ்டாரண்ட், ஏன்னா ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கு. அவங்களோட கஸ்டமைஸ்ட் கபிலா அப்படின்ற டுகோ கண்டெய்னர் வச்சுருக்காங்க, நல்ல ஐடியா. ஆக்சுவலி மிச்சம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் இப்படி எடுத்துகிட்டு போகிறோம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட ஓன் பிராண்ட் மின்ட் இருக்குது. ஸ்வீட் பீடா சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க ஒரு அஞ்சாறு எடுத்துட்டேன் வாங்க. உங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த கடையில் ஸ்வீட் வச்சிருக்காங்க, அவங்களோட ஓன் ஸ்வீட்ஸ், எல்லா வகையான ரசகுல்லா, தூத் பேடா எல்லாமே இருக்கு. இப்படியும் போகலாம். வாங்க, லெட்ஸ் கோ.
அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற பாஸ்கின் ராபின் வந்திருக்கோம். ஃபாஸ்டர் சிட்டியில் இருக்கும்போது அடிக்கடி இப்போ நாங்கள் போகிற கடை. இங்கே வந்ததுக்கப்புறம் நான் போவே இல்லை மவுண்டன் ஹவுஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ பசங்களாம் எதுவும் வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க, அதனால வந்திருக்கேன். பாஸ்கின் ராபின் வந்து ஒரு பேசிக்கான ஐஸ்கிரீம் ஸ்டோர், எல்லா இடத்துலையும் இருக்குது. இது வந்து ஒரு செயின் ரெஸ்டாரண்ட். இந்தியாவில் கூட இப்போ நிறைய இடத்துல பாஸ்கின் ராபின் இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. ஸ்கூப்பில் கிடைக்கும், நீங்கள் டு கோ மாதிரி ஒரு குவார்ட் வேணும்னா வாங்கிக்கலாம். பர்த்டே கேக்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஐஸ்கிரீம் கேக் தான், ஒரு லேயர் ஆஃப் ஐஸ் கேக் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்கும். டுகோ மாதிரி கேக்ஸும் பண்ணி வச்சுருப்பாங்க, சில பேசிக் தீம்ஸில் வச்சுருப்பாங்க. எப்போ வேணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அவசரமாக பர்த்டே கேக் வாங்கணுன்னா இந்த கடையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். குக்கி மேலே ஐஸ்கிரீம் போட்டு ஒரு கேக்கும் இப்போ ரீசெண்டாக இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா, பாஸ்கின் ராபின் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். விவின் சின்ன வயசில் இருக்கும்போது, தவின் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி பாஸ்கின் ராபின் வருவோம். அவனோட டைகோண்டோ கிளாஸ் முடிச்சுட்டு ஈவினிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் வச்சுருப்பாங்க, அட்லீஸ்ட் 12 to 15 ஃப்ளேவர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து சாம்பிள் கேட்டிங்கன்னா ஒரு குட்டி ஸ்பூனில் தருவாங்க. அவங்களுடைய கலர் கோட் வந்து பிங்க், அதனால ஒரு பிங்க் ஸ்பூனில் கொடுப்பாங்க. அந்த பிங்க் ஸ்பூனில் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த த்ரோ பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க. இப்போ கோவிட் சீசன்னால் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு. இந்த ஊரில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது வந்து ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டியாக பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாப்பிங் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. அம்மாவுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து இந்த நீங்கள் பார்க்குற பட்டர் பீக்கன். விவின்க்கு பிடிச்ச ஃப்ளேவர் வந்து குக்கீஸ் அண்ட் க்ரீம். ஓரியோ குக்கியை வந்து அதில் மேஷ் பண்ணி உள்ளே போட்டிருப்பாங்க. ஸ்ரீஜித் அவனுக்கு ஐஸ்கிரீம் வேண்டான்னு சொல்லிட்டான். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஊரில் வந்து ஆக்டிவிட்டி, இது ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி அப்படின்றதுனால எல்லாருமே யூஸ்வலி சண்டே ஈவினிங் இல்லைன்னா ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி ஃபேமிலியோடு இந்த ஊரில் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. பலவிதமான டாப்பிங்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அது மேலே என்ன டாப்பிங் வேணாலும் போடலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கப்ஸ் வச்சுருக்காங்க, கோன் வச்சுருக்காங்க, வாஃபிள் வச்சுருக்காங்க. தவின் வந்து ரெண்டு ஃப்ளேவர் சாம்பிள் பண்ணிட்டு தான் வாங்க போகிறேன் அப்படின்வான், எப்பவுமே சொல்லுவான். அப்புறம் எப்பவுமே இந்த ரெயின்போ ஷர்பத் தான் வாங்குவான், நாங்களும் அதை விட்டுருவோம் வாங்குன்னு. இப்போ அவன் சாப்பிட்ற பேர் வந்து வாஃபிள் கோன், அதாவது வாஃபிள் மாதிரி ஒன்று செஞ்சு அது கோன் மாதிரி ஷேப்பில் இருக்கும், அதில் ஐஸ்கிரீமை வச்சு கொடுப்பாங்க. அவன் சாப்பிட்ற ஃப்ளேவர் வந்து ரெயின்போ ஷர்பத். இந்த சைடில் இருக்கிற கோனையும் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடி இது கடிச்சுப்பான், அப்புறம் ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவான். அதுதான் அவனுடைய யூஷுவல் ரெகுலராக அந்த பால் இருக்கிற ஃப்ளேவர் மாதிரி இல்லாமல் இது வந்து சோர்பே அப்படின்வாங்க, அதாவது ஜூஸில் பண்ணுற ஃப்ளேவர். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப ஃப்ரூட்டியாக இருக்கும், க்ரீமியாக இல்லாமல். ஈச் ஸ்கூப் அபவுட் $4 $6.50 வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஒரு நார்மல் ஸ்கூப் வாங்கினீங்கனாலே ஒருத்தரால் சாப்பிட முடியாது. இப்போ நான் அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு காட்டினாலே அது வந்து ஒரு ரெகுலர் ஸ்கூப் ஆக்சுவலி. இப்போ விவின் சாப்பிட்றது வந்து டபுள் ஸ்கூப். ஸோ ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு டபுள் ஸ்கூப் தாராளமாக போதும். 2 ஃப்ளேவர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் தேவைப்பட்டால். லஞ்ச் முடிச்சுட்டு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபன் ஆஃப்டர்நூன் செலிப்ரேட் பண்ண, நியூ இயர் செலிப்ரேட் பண்ண ஃபீலிங்கோடு நம்ம எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்னொரு வ்ளாகில் உங்களை இதே மாதிரி பல வ்ளாக்ஸில் நாங்கள் சந்திக்கிறோம். இன்னொரு முறை உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை தட்டுங்க, பெல் பட்டனை தட்டுங்க, எல்லா பட்டனையும் தட்டுங்க. ஓகே, நாளைக்கு சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.